ஹாய் எவ்ரிபடி, தெய்வமே எனக்கு சிஷியனாக கிடைத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஏக்கர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்கள் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர் அவருடைய நினைவு தினம் இன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்து அதை நான் பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தார். ரொம்பவும் மனதை உருக்கியது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் டச் ஸ்பீக் தான் அந்த வீடியோ. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, குரு பரமம்சர் இந்திய மக்களை கவர்ந்தவர், சிஷியன் விவேகானந்தர் உலக இளைஞர்களை கவர்ந்தவர், இன்று உலக இளைஞர்களையெல்லாம் கவர்ந்திருக்கும் ரஜினி என்னுடைய விவேகானந்தர், மாதா பிதா குரு தெய்வம் என்பார். சமயத்திலேயே தெய்வமே குருவாக வந்ததுண்டு. அதற்கு உதாரணம் தட்சிணாமூர்த்தி. தெய்வமே சிஷியனாக வந்த அதிசயம் இங்குதான் அரங்கேறியிருக்கிறது. அண்ணாமலையாரே நீ, அருணாச்சலமே நீ, என்னுடைய ராகவேந்திராவே நீ அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அப்படி அற்புதமாக மனம் உருகி நம்ம இயக்குனர் பாலச்சந்திர அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பாருங்கள். இந்த நாளில் இதை பேசியே ஆகணும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர அவர்களும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தருணம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், சென்னையில் இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க போயிருக்காங்க இன்ஸ்டியூட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தமாக தான் சந்திச்சுருக்காங்க. அதாவது அங்கே நிறையா அங்கே சின்ன வயசான பசங்கள்லாம் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதை இவர் கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகக்குள்ள அவரும் திரும்பி பார்த்துருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இவரை திரும்பி பார்த்துருக்காரு. ரெண்டு பேருமே திரும்பி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிட்டாங்க, ஒரு இன்சிடெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு அவர் கேட்டிருக்காரு, இந்தமாரி இன்ஸ்டியூட்டில் அன்னைக்கு நான் வந்தப்போ ஒரு இளைஞனை பார்த்தேன், அவர் வந்து பச்சை கலர் சட்டை போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாம் இன்ஸ்டியூட்டில் எல்லாத்தையும் தேடி இருக்காங்க, பச்சை கலர் யார் போட்டிருந்தா யார் போட்டிருந்தா அப்படின்னு. கடைசியாக பார்த்தா ப்ளூ கலர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அப்போ தான் ரெண்டு பேருடைய அந்த மீட்டும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தலைவர் அவரே சொல்லியிருக்காரு, அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் இல்லைனா நான் இல்லை அப்படின்றது எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். அதுதான் தலைவருடைய ஸ்டைல். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி இப்படி புகழ்ந்து நல்லா பேசியிருக்காரு, ஆனால் கமலஹாசனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்மளுடைய தானு சார், ஒரு அதாவது கௌதமி மேடம் ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு நான் நினச்சிருந்தேன், ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ அப்போது உதவி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிலத்தை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானுகிட்ட கேட்டிருக்காரு. அப்போது ஏன் கமலஹாசன் இருக்கார்ல அப்படி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல அப்படின்னு சொன்னேன். அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளோதான்ப்பா செய்வார், அவர் எனக்கு எவ்வளோ செஞ்சிட்டார், இன்னமும் போய் அவர்கிட்ட நிற்கிறதா, ஏன் கமலஹாசன்கிட்ட கேட்கலாமே, அவங்ககிட்ட கேட்குற நேரம் நான் அப்படியே நாண்டுக்கிட்டு செத்தன்லாயா அப்படின்னு சொன்னாரா. அப்போது அதை சொல்லக்குள்ள கௌதமி வாய முடியும்னு சிரிக்கிறாங்க. அந்த வீடியோலாம் வைரலாகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதுமாரி தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். தலைவர் எப்போதுமே இவருடைய பேரை கேட்டாலே எழுந்துன்னு நினைப்பாராம். அது இல்லாமல் இவர் உட்கார்ந்துருந்தாலே உட்காருன்னு சொன்னாலும் அப்படி நுனி சீட்டை தான் உட்காருவாராம். அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பணிவு நம்ம குரு மேலே. ஆனால் குருவே சிஷியனை பற்றி இவ்வளோ இதுவாக பேசியிருக்காருங்க. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.